வணக்கம். வணக்கம். முக்கிய செய்திகள். சிறுமிகள் கடத்தப்பட்ட வழக்கில் முக்கிய புள்ளிகளுக்கும் தொடர்பு உண்டா? விசாரணையில் அதிர்ச்சி தகவல்கள். முக்கிய புள்ளி தலைமறைவு குறித்து சந்தேகம். தமிழகத்தின் பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த சிறுமிகளை வேலை வாங்கித் தருவதாக அழைத்து வந்து பணத்திற்காக சிலர் தாதாக்களிடம் விற்றுவிட்டார்கள். விற்கப்பட்ட சிறுமிகளை சென்னையிலிருந்து மும்பைக்கு கடத்த முற்பட்ட போது கல்பனா என்ற பெண் இராணுவத்தினரின் உதவியோடு எல்லா சிறுமிகளையும் காப்பாற்றினார். இந்த சம்பவத்திற்கு காரணமானவர்களை காவல்துறையினர் ஆங்காங்கே கைது செய்து கொண்டிருக்கின்றனர். இதன் பின்னணியில் முக்கிய புள்ளி இருக்கலாம் என்று காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர். அதனால் உதவி கமிஷனரின் தலைமையில் தனி போலீஸ் படை அமைக்கப்பட்டுள்ளதாக கமிஷனர் தெரிவித்துள்ளார். ஹலோ. ஹலோ ஹலோ, கல்பனா தானே? நான் ராயப்பேட்டை ஆஸ்பத்திரிலேருந்து மலர்விழி கான்ஸ்டபிள் பேசுகிறேம்மா. நீ ட்ரெயின்லேருந்து 25 பொண்ணுங்களை காப்பாத்தின்னு கூட்டின்னு வந்தல, அதில் 23 பேர் தான் இருக்காங்க. மற்ற ரெண்டு பொண்ணுங்க என்ன ஆனாங்கன்னு தெரிலம்மா. அது கொஞ்சம் என்னான்னு பாருமா. இதை நான் தான் சொன்னேன்னு வெளியே சொல்லிடாதம்மா. யாரோ ஒரு பெரிய ஆளு இதுக்கு பின்னால் இருக்கிறான்னு நினைக்கிறேன். இன்னும் இந்த நேரத்தில் வந்திருக்க, காலையில் எல்லாரும் ஊருக்கு கிளம்பிடுவாங்க. மொத்தம் 25 பேர். 23 பேர் தான் இருக்காங்க. ரெண்டு பேர் எங்க? என்ன சொல்ற நீ? நீ கூட்டு வந்ததே 23 பேர் தான். எனக்கு தெரியும். சோலி அம்மா மணி மேகலை எங்க அவங்க? இல்ல, நீ கூட்டு வந்ததே 23 பேர் தான்மா. என்கிட்ட பேர் லிஸ்ட் இருக்கு, போய் சொல்லாதீங்க. சொல்றது கரெக்ட். மொத்தம் 25 பேர் தான். நீ கூட்டிட்டு வந்த பொண்ணுங்க ஏன் ஆளுங்களை கை காட்டினாங்க, ஓகே. ஆனா அந்த ரெண்டு பொண்ணுங்க என்னையே கை காட்டினாங்க. வேற வழி இல்ல. அந்த ரெண்டு பொண்ணுங்க எங்க? என்னடி பெருசா ரெண்டு பொண்ணுங்க? நான் அனுப்பின பொண்ணுங்களை வச்சு ஒரு ஸ்கூலே நடத்தலாம். அவங்க எங்க? உயிரோட இல்ல, கடல்ல போட்டாச்சு. பொம்பளைங்க எத்தனை பேருக்கு தாண்ட பயந்து ஓடுறது? மடாதிபதிங்க, டாக்டருங்க, படிக்கிற இடத்துல, வேலை செய்யற இடத்துல, இந்த 100 வருஷமா தான் பொம்பளைங்க சமையல் ரூம்ல இருந்து வெளியே வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஒன்னு மாதிரி நாயங்களால அவங்க மறுபடியும் சமையல் ரூம்குள்ளே போயிடுவாங்கடா. கான்ஸ்டபிள் பேசுறமா. சொல்லுங்கம்மா. நீங்க இப்படி போனதுமே உங்களை கொலை பண்ண பிளான் பண்ணிருக்கானுங்கம்மா. எவ்வளவு நேரம் ஆனாலும் இன்னைக்கு நைட் உங்க வீட்டுக்கு போகவே போகாதீங்க, வேற எங்கேயாவது போய் தங்கிடுங்க. உங்களுக்கு முன்னாடி உங்க வீட்டுல 4 பேர் ஒளிஞ்சிருக்கானுங்க. எப்படி இருக்க?
நான் கட்டிக்க போற பொண்டாட்டி மீனாட்சி. மீனாட்சி, மீனாட்சி, ஏய் மீனாட்சி. எனக்கு நில்லுங்க. தடுக்கிறதுக்கு நீ யாரா ராஸ்கர்? அவங்க நான் வர சொல்லிதான் வந்திருக்காங்க. இவ கழுத்துல நான் தாலி கட்ட போறத பாக்கிறதுக்காக வந்திருக்காங்கடா. எங்க போற? கழுத்துல நான் தாலி கட்டாலும் கட்டாட்டி நீ எனக்கு சொந்தமானவடி, எனக்கு சொந்தமானவன். என் பேச்ச கேளுங்க. கடைசியில் உன் பார்வைக்கு நான் பைத்துக்காரன் ஆயிட்டல. என்னடா வாடகம்? மீனாட்சி வருமாடா? உனக்கு அவ வேணும்னா என்ன தோக்கடிச்சிட்டு கூட்டிட்டு போடா, என்ன கொண்டுட்டு அவனை தூக்கிட்டு போடா. தாசாய் டேய் நான் தங்கச்சிடா, எனக்கு மட்டும்தான்டா தங்கச்சி, ஒன்ன மாதிரி அண்ணா அவளுக்கு தேவையில்லடா. இன்னொரு தடவை பிரிச்சு பேச உன்னை வெட்டி போட்டுடுவேன். ஆய்